வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. அதிமுக தேமுதிக இடையேயான ரகசிய பேச்சுவார்த்தை இன்றும் நாளையும் தொடரும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தேமுதிகவுக்கு 3 தொகுதிகள் கொடுப்பதாக சொல்லி வந்த அதிமுக தற்போது 4 தொகுதிகள் வரை கொடுக்க தயார் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார், இடம் பேசலாம். லதா, இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக தேமுதிக இடையே ஏற்கனவே 2 கட்டமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து அந்த திரைமறைவில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு கூட அதிமுக தேமுதிக நிர்வாகிகளுக்கு இடையே அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 2 நாட்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், கடந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் அதிமுக நிர்வாகிகள் விஜயகாந்தினுடைய இல்லத்திற்கே நேரடியாக சென்று பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தார்கள். தொடர்ந்து 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது தேமுதிக நிர்வாகிகள் வந்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவை பொறுத்தவரை 9 தொகுதிகள் வரை கேட்பதாக வந்து தகவல் வெளியாகி இருந்தது. இதற்கிடையே அதிமுகவும் கூட 3 தொகுதிகள் வரை கொடுக்க தயாராக இருப்பதாகவும் வந்து தெரிய வந்திருந்தது. இதற்கிடையே நேற்று இரவு நடைபெற்ற அந்த தேமுதிக அதிமுக நிர்வாகிகளுக்கு இடையேயான அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் பார்த்தோம் என்றால், அதிமுக தேமுதிகவிற்கு 3 தொகுதிகள் கொடுக்கப்படும் என்று அந்த தகவல் வெளியாகி இருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அந்த ரகசிய அந்த திரைமறைவு பேச்சுவார்த்தையில் 4 தொகுதிகள் வரை கொடுப்பதாக வந்து தெரிய வருகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் தேமுதிகவும் 9 தொகுதிகள் வரை கேட்டு வந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் 7 தொகுதிகள் வரை தொடர்ந்து கேட்பதாக வந்து தகவலானது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுமே கூட அந்த திரைமறைவு பேச்சுவார்த்தை என்பது அந்த ரகசிய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வந்து தொகுதி உடன்பாடு கையெழுத்திடப்படும் என்றும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் வந்து அஷ்டமி நவமி என்ற ஒரு அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை வந்து அதிமுக தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த கையெழுத்து அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் வந்து தெரிய வருகிறது. கடந்த 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் 4 தொகுதிகளில் வந்து போட்டியிட்டு இருந்தார்கள். இதற்கிடையே வரக்கூடிய தேர்தலிலும் அதிமுக வந்து 4 தொகுதிகள் வரை கொடுக்க தயாராக இருப்பதாக வந்து நமக்கு அந்த தகவலானது தெரிய வருகிறது. இதற்கிடையே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தோம் என்றால் அதிமுக தேமுதிக இடையே அந்த தொகுதி பங்கீடு அந்த உடன்பாடு என்பது கையெழுத்தாக வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக அதற்கு அடுத்த நாள் வந்து வேட்புமனு தாக்கல் என்ற ஒரு அடிப்படையில் அதற்குள் இந்த பேச்சுவார்த்தை என்பது 2 தரப்பிற்கும் இடையே ஒரு சுமூக முடிவானது வந்து எட்டப்பட்டு செவ்வாய்க்கிழமை வந்து அது கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக வந்து தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.